நான் இருக்கல முடிய எல்லாம் வட்டாரத்தை சேர்ந்த இப்போ அமீரா சாஹிப் மக்கையாசி என்ற மனைவி. அவருடைய இழப்பின் ஒரு காரணத்தால் அது உங்களுக்கு அறிவை தருகிறேன். அவர் தொழிலுக்கு 1997 ஊசி முக்காந்தரை தொழிலுக்கு போன இடத்துல காலஞ்சென்று விட்டார். கணவர் வந்து இது ஊசி முக்காந்துறையில் காலஞ்சென்றது காரணம் என்றால் இராணுவத்தினார் பலியாகி எங்களுடைய கணவர் வந்து காலமாகி ஊசி முக்காந்துறையில் இருக்கும்போது போலீஸாரினால் சடலத்தை கொண்டு மன்னார் வைத்தியசாலையில் கொண்டு போனார்கள். போகும்போது சடலத்தை தர மிக அவதிப்படமாக இருந்தது. அவர்கள் சடலம் தர முடியாது அப்படி என்று சொல்லிவிட்டார்கள். சொன்னபடியால் அவர்கள் எல்டிடி அப்படி என்று சொல்லி சைன் வச்சு எடுத்தால் தான் நாங்கள் மையத்தை தருவோம் அப்படி என்று சொன்னாங்க. அதன் பிறகு நாங்கள் அவர்களை எல்டிடி என்று சொல்லி தான் எங்களுக்கு மையத்து வேணும் என்ற காரணத்தினால் நாங்கள் அவர்களை சைன் வச்சு எல்டிடி என்று சொல்லி தான் சைன் வைத்து எங்கள் கணவரையும் மற்ற 2 பேரையும் நாங்கள் எடுத்தோம். வலையையும் சைக்கிளையும் காணையில் தேடி பிறகு வேற ஒரு ஆட்கள் தான் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு தந்தார். ரெண்டு மாப்பிள்ளை பேர் அப்துல் ரஷீது சம்சித்தி ரஷீது. அவர் 1997 அஞ்சாம் மாதம் 23rd இராணுவத்தால் சுடப்பட்டு காலம் இறந்துவிட்டார். நான் 2 பொம்பளை பிள்ளை ரொம்ப கஷ்டத்தோட பிள்ளையோட இருக்கேன். எந்த உதவியும் இதுவரையும் எங்களுக்கு கிடைக்கல. இப்போவும் அப்படித்தான் இருக்கிறதுக்குரிய வீடு இல்லை. வேற ஆள் வீட்டுலாம் இருக்கும் வாடகைக்கு தான் இருக்கும். காலமாகும்போது எனக்கு என் பிள்ளைக்கு வந்து 3 இரண்டாவது பிள்ளை வந்து 1 கர்ப்பிணியாகவும் நான் இருந்து எங்கள் மார்க்க சட்டத்தில் நான் 1 இத்தா இருந்தேன். பிள்ளைகளை மிக கஷ்டத்தில் 2 பிள்ளைகளையும் வளர்த்து வந்தேன். அதால் எந்த ஒரு நிதியும் எங்களுக்கு அரசாங்கம் இதில் வழங்கப்படவில்லை என்றதையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம்.